மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை 5 பாகம் 16 வேலை முறைகள். சம்பாரன் விசாரணையின் முழு விவரத்தையும் கூறுவதென்றால், சம்பாரன் விவசாயிகள் அந்த சமயத்தில் இருந்த நிலைமையை பற்றி கூறுவதாகவே அது ஆகும். ஆனால் இந்த அத்தியாயங்களுக்கு அது பொருத்தமில்லாதது. சம்பாரன் விசாரணை சத்தியம் அஹிம்சை ஆகியவற்றில் ஒரு தைரியமான சோதனையே ஆகும். அந்த நோக்கத்துடன் பார்க்கும்போது எழுதத்தக்கவை என்று எனக்கு தோன்றுகிறவைகளை மாத்திரமே நான் வாரந்தோறும் எழுதி கொண்டு வருகிறேன். இந்த விசாரணையை குறித்து மேலும் விவரமாக அறிய விரும்புவோர் ஹிந்தியில் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதியிருக்கும் சம்பாரன் சத்தியாகிரகம் என்ற நூலை பார்க்கவும். அதன் ஆங்கில பதிப்பும் இப்பொழுது அச்சாகி கொண்டு வருகிறது என்பதை அறிகிறேன். இந்த அத்தியாயத்திற்கு உரிய விஷயத்தை இனி கவனிப்போம். கோரக் பாபு தம் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லும்படி செய்யாமல் அவர் வீட்டிலேயே இந்த விசாரணையை நடத்தி வருவது என்பது இயலாத காரியம். எங்களுக்கு தங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்கும் அளவுக்கு மோத்திகாரி மக்களுக்கு இன்னும் பயம் போய்விடவில்லை. என்றாலும் பிரஜ்கிஷோர் பாபு சாமர்த்தியமாக ஒரு வீட்டை பிடித்து விட்டார். அதை சுற்றி திறந்த இடம் நிறைய உண்டு. அந்த வீட்டிற்கு நாங்கள் மாறினோம். பணம் இல்லாமல் வேலையை நடத்தி கொண்டு போவது என்பது சாத்தியமாக இல்லை. இது போன்ற வேலைக்கு பண உதவி செய்யுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வெளியிடும் வழக்கமும் இதுவரை இல்லை. பிரஜ்கிஷோரும் அவர் நண்பர்களும் முக்கியமான வக்கீல்கள். அவர்களே பணம் கொடுத்து வந்தார்கள். சமயம் நேர்ந்த பொழுதெல்லாம் நண்பர்களிடமிருந்தும் பெற்று வந்தார்கள். பணம் கொடுக்கக்கூடிய வசதியில் தாங்களும் தங்களை போன்றவர்களுமே இருக்கும்போது பண உதவி செய்யுமாறு பொதுமக்களை அவர்கள் எப்படி கேட்க முடியும்? அதுவே வாதம் என்று தோன்றியது. சம்பாரன் விவசாயிகளிடமிருந்து எந்தவிதமான பண உதவியையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று முடிவு செய்து கொண்டேன். ஏனென்றால் தவறான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு அது நிச்சயம் இடம் கொடுத்துவிடும். இந்த விசாரணையை நடத்துவதற்காக என்று பண உதவி கோரி பொதுவாக நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் வெளியிடுவதில்லை என்று உறுதி செய்து கொண்டேன். ஏனென்றால் அப்படி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தால் அது அகில இந்திய விஷயமாகவும் அரசாங்க விஷயமாகவும் ஆகிவிடக்கூடும். பம்பாயிலிருந்து நண்பர்கள் ₹15,000 கொடுப்பதாக கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்றி கூறி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். பிரஜ்கிஷோர் பாபுவின் உதவியை கொண்டு சம்பாரனுக்கு வெளியில் இருக்கும் பணக்காரர்களான பீகாரிகளிடமிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசூலித்து கொள்ளுவது, மேற்கொண்டும் தேவைப்பட்டால் ரங்கூனிலிருந்து என் நண்பர் டாக்டர் பிஜே மேத்தாவிடம் கேட்பது என்று முடிவு செய்து கொண்டேன். எவ்வளவு தேவைப்பட்டாலும் அனுப்புவதாக டாக்டர் மேத்தா உடனே ஒப்புக்கொண்டார். இப்படி பணத்தை பற்றிய கவலையே எங்களுக்கு இல்லாமல் போயிற்று. சம்பாரனில் வறுமை நிலைமைக்கு ஏற்ற வகையில் மிகவும் சிக்கனமாகவே செலவு செய்வது என்று நாங்கள் உறுதி கொண்டதால் பெருந்தொகை எங்களுக்கு தேவைப்படுவதாகவும் இல்லை. உண்மையில் பெருந்தொகை எங்களுக்கு தேவைப்படவில்லை என்பதையே முடிவிலும் கண்டோம். மொத்தத்தில் ₹3,000 மேல் நாங்கள் செலவு செய்யவில்லை என்றே எனக்கு ஞாபகம். நாங்கள் வசூலித்ததில் சில ₹100 மீதப்படுத்தியும் விட்டோம். ஆரம்ப நாள்களில் என்னுடைய சகாக்கள் விசித்திரமான வகையில் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இதை குறித்து நான் இடைவிடாமல் அவர்களை பரிகாசம் செய்து வந்தேன். அந்த வக்கீல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைக்காரன், ஒரு சமையற்காரன். ஆகையால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சமையல். இரவில் நடு நிசியில் கூட சாப்பிடுவார்கள். அவர்கள் தங்கள் செலவுக்கு தாங்களே ஏற்பாடு செய்து கொண்ட போதிலும் கால நேர ஒழுங்கின்றி அவர்கள் நடந்து கொண்டு வந்தது எனக்கு ஒரே கவலையாக இருந்தது. நாங்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டதால் எங்களுக்குள் தவறான அபிப்பிராயங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்கில்லை. நான் பரிகாசம் செய்ததை நல்ல உணர்ச்சியுடனேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முடிவில் வேலைக்காரர்களையெல்லாம் அனுப்பிவிடுவது, எல்லா சமையல்களையும் ஒன்றாக்கி விடுவது, குறிப்பிட்ட காலமுறையை அனுசரிப்பது என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோருமே சைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் அல்ல. ஆனால் 2 சமையல் என்றால் செலவு அதிகமாகும். ஆகையால் சைவ சமையலே வைத்துக் கொள்வது என்று தீர்மானமானது. சாப்பாடு எளிமையாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது அவசியம் என்றும் கருதப்பட்டது. இந்த ஏற்பாடுகள் எங்கள் செலவை அதிகளவுக்கு குறைத்துவிட்டன. அதோடு
ஏராளமான நேரமும் உழைப்பும் மீதமாயின. இவை இரண்டும் நாங்கள் மேற்கொண்டிருந்த வேலைக்கு மிகவும் தேவையாகவும் இருந்தன. எங்களிடம் வாக்குமூலம் கொடுக்கும் விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அப்படி வந்தவர்களுடன் அவர்களுடைய தோழர்களும் ஏராளமாக வந்தனர். நாங்கள் இருந்த வீட்டை சுற்றி இருந்த திறந்த வெளியிலும் தோட்டத்திலும் இருக்க இடம் போதாத வகையில் பெருங்கூட்டம் இருந்து வந்தது. எண்ணெய் தரிசிப்பதற்கென்று வருபவர்களிடமிருந்து எண்ணெய் காப்பதற்காக என் சகாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அடிக்கடி பயன்பெறுவதில்லை. ஆகையால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னை தரிசனத்திற்கு காட்சி பொருள் போல் வைக்க வேண்டியிருந்தது. வாக்குமூலங்களை எழுதி கொள்ளுவதற்கு மாத்திரம் 5 முதல் 7 தொண்டர்கள் தேவைப்பட்டார்கள். அப்படியும் வந்தவர்களில் சிலர் வாக்குமூலம் கொடுக்கவே முடியாமல் மாலையில் வீடு திரும்ப வேண்டியதாயிற்று. இந்த வாக்குமூலங்கள் எல்லாமே முக்கியமானவை அல்ல. முன்னால் சிலர் சொன்னதையே சிலர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார்கள். என்றாலும் தாங்களும் வாக்குமூலம் கொடுக்காவிட்டால் அந்த மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இந்த விஷயத்தில் அவர்களுடைய உணர்ச்சியை நான் பாராட்டினேன். வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் சில விதிகளை அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொரு விவசாயியையும் சரியானபடி குறுக்கு விசாரணை செய்து அந்த சோதனையில் திருப்திகரமாக இல்லாதவர்களின் வாக்குமூலங்கள் நிராகரிக்கப்பட்டன. இப்படி செய்வதில் அதிக நேரம் செலவான போதிலும் பதிவான வாக்குமூலங்களில் பெரும்பாலானவை சிறிதும் ஆட்சேபிக்க முடியாதவைகளாய் இருந்தன. இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யும் போது இரகசிய போலீஸைச் சேர்ந்த ஓர் அதிகாரி எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டிருப்பார். அவர் அப்படி அங்கு இல்லாதபடி நாங்கள் தடுத்திருக்க முடியும். ஆனால் இரகசிய போலீஸ் அதிகாரிகள் இருப்பதை நாங்கள் பொருட்படுத்தாமல் இருந்து விடுவதோடு அவர்களை மரியாதையாகவும் நடத்தி அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல்களையெல்லாம் தெரிவிப்பது என்றும் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் முடிவு செய்திருந்தோம். இதனால் எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேர்ந்து விடவில்லை. இதற்கு மாறாக இரகசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாலேயே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்பது குடியானவர்களை மேலும் பயம் இல்லாதவர்கள் ஆக்கியது. இரகசிய போலீஸை குறித்து விவசாயிகளுக்கு இருந்த அளவு கடந்த பயம் ஒரு புறத்தில் அவர்கள் மனதில் இருந்து விரட்டப்பட்டதோடு மற்றொரு புறத்தில் அந்த அதிகாரிகள் இருந்ததால் வாக்குமூலத்தை மிகைப்படுத்தி கூறிவிடாது இருப்பதற்கும் விவசாயிகளுக்கு அது இயற்கையாகவே ஒரு தடையாகவும் இருந்தது. மக்களை வலையில் சிக்க வைத்து விடுவது இரகசிய போலீஸ் நண்பர்களின் வேலை. ஆகவே விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமானது. தோட்ட முதலாளிகளுக்கு எரிச்சலை உண்டாக்க நான் விரும்பவில்லை. ஆனால் கௌரவமாக நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் மனத்தை கவர நான் விரும்பினேன். ஆகையால் எந்த தோட்ட முதலாளிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டனவோ அவர்களுக்கு எழுதுவது, அவர்களை சந்தித்து பேசுவது என்று வைத்து கொண்டேன். தோட்டக்காரர்கள் சங்கத்தினரையும் சந்தித்தேன். விவசாயிகளின் குறைகளை அவர்களுக்கு எடுத்து கூறியதோடு தோட்ட முதலாளிகளின் கருத்தையும் தெரிந்து கொண்டேன். இந்த தோட்ட முதலாளிகளில் சிலர் என்னை வெறுத்தார்கள், சிலர் என்னை அலட்சியம் செய்தார்கள், மற்றும் சிலரோ என்னை மரியாதையுடன் நடத்தினார்கள். இத்துடன் 16 முடிவடைகிறது. மீண்டும் 5 பாகம் 17 சந்திப்போம். நன்றி.